हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रेसिलास फूड डिलाइट चैनल। இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல்ல ஹனி கேக் பார்க்க போறோம். இந்த ஹனி கேக் ஒரு டைம் பண்ணீங்கனா நீங்க மறுபடியும் பண்ண போறீங்க. ஏன்னா இது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பேக்கரியில வாங்குறது காட்டிலும் நம்ம வீட்டில் பண்ணுறது இன்னும் ஹைஜீனிக்காக டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போல நம்ம இந்த கேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாலே, இன்னைக்கு தான் முதல் தடவை என் வீடியோ பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போல இந்த ஹனி கேக் எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக புரியும். கேக்கும் சூப்பராக வரும், உங்களுக்கு சாஃப்டாக. பாருங்கள், இங்கே நானும் இந்த கிளாஸில் அளவெடுத்திருக்கேன். இதில் நானும் முக்கால் கிளாஸ் கட்டியான தயிர், முக்கால் கிளாஸ் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதுலேயே இப்போ நம்ம முக்கால் கிளாஸ் சர்க்கரைங்க, பாருங்கள் இந்த கிளாஸ்லேயே முக்கால் கிளாஸ் சர்க்கரை. இது சர்க்கரை வந்து பொடி பண்ணிவிட்டு போடுறதுனால நீங்களும் பொடி பண்ணிவிட்டு போடுங்க மிக்சியில். அப்போ தான் இந்த கேக் பண்ண பிறகு நம்மளுக்கு அது நல்லா இது கரைஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே போட்டால் ஒரு டைமு அந்த சர்க்கரை கரையாமல் நம்மளுக்கு அந்த கேக்கில் சர்க்கரை சர்க்கரையாக அது கிடைக்கும், நம்மளுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி போடுங்க. பாருங்கள், எப்பவுமே எந்த கிளாஸ்னா அவுட்டு பரவாயில்லை, எந்த கிளாஸில் அழுகிறீங்களோ அதே கிளாஸில் அழுங்க, அப்போ தான் கேக் கரெக்டாக வரும். இங்கே நான் இப்போது ரெண்டு கிளாஸ் மைதா எடுக்க போகிறேங்க. பாருங்கள், ரெண்டு கிளாஸ் மைதா இது வந்து நான் ஜல்லடி பிடிக்க போகிறேன். பாருங்கள், கேக்கு நல்லா சாஃப்டாக வரணும்னா நம்ம ஜல்லடி பிடிக்கணும். பாருங்கள், ரெண்டு கிளாஸ் மைதா, இதுக்கு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். பாருங்கள், பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன். பாருங்கள், கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா ஜாஸ்தி போடாதீங்க, கால் ஸ்பூன் போதும். இது எல்லாமே நம்ம இப்போது ஜல்லடி பிடிச்சோம்ல, பாருங்கள் ஜல்லடி பிடிச்சோம். நீங்கள் எப்போவுமே கேக் பண்ணும்போது ஜல்லடி பிடிச்சாதான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு கேக்கு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் பாலை ஆட் பண்ண போகிறேங்க. இது அளவு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு கேக் கன்சிஸ்டன்சி வரவரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் பாலோட அளவு சொல்ல முடியாது. நீங்கள் காய்ச்சி ஆறின பால் எடுத்தால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். நான் உங்களுக்கு அந்த ட்ரேயில் ஊற்றும் போது அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ கேக் அவ்வளோ சாஃப்டாக நல்லா வரும். பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த வீடியோ ஆனாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இடையிடையில் நான் ஒரு ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறதுனால நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் ஏதாவது ஐட்டம் சேர்க்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால தான் பாருங்கள், இப்போ இது மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரேயில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ட்ரே வந்து ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணிக்கலாம் எண்ணெயை. பாருங்கள், முதல்ல ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் போட்டிங்கன்னா நம்ம எடுக்கும்போது கேக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரில் போட்டுக்கோங்க. நம்ம கேக் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும், ஒட்டிக்காது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி
ட்ரே ரெடி பண்ணி நம்ம இப்போது பாருங்கள் இந்த மிக்சர் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். பாருங்கள் இது தாங்க இந்த கன்சிஸ்டன்சி. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கேக்குக்கு எப்பவுமே பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதெல்லாம் நான் ஊற்றிட்டு இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். எப்பவுமே எந்த கேக் பேட்டர் ஆனாலும் இந்த மாதிரி தட்டுங்க, அப்போதான் எதனா ஏர் பபிள்ஸ் இருந்தால் உடஞ்சிடும். பாருங்கள் இங்கே நான் வந்து இது வந்து 180 டிகிரி இதில் நான் அவனில் வைக்க போகிறேன். இங்கே அதுக்கு அது கேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 பெரிய ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்கள் 3 பெரிய ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு இப்போ இதுக்கே வந்து நம்ம சிரப் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஹனி கேக் மேலே ஊற்றுறதுக்காக நம்ம சிரப் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இது பாகம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா கொதிச்சுட்டு வந்தால் போதுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வந்தால் போதும். பாருங்கள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி, ஏன்னா இது ஹனி கேக் ஆனதுனால இதில் வந்து நம்ம ஹனி மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த சுகர் தண்ணியிலையே நம்ம ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ஊற்றிட்டு சைடில் வச்சிடலாம். இப்போது இதே பாத்திரத்தில் நம்ம இன்னொரு ஐட்டம் நம்ம இது மெல்ட் பண்ண போகிறோம். இது மிக்சட் ஜாமுங்க, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிக்சட் ஜாமு மேலே நம்ம அந்த கேக் மேலே போடுறதுக்கு. பாருங்கள் இது நம்ம கட்டியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கரைய வச்சுக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம 1/4 ஸ்பூன் தண்ணி போதுங்க, 1/4 இல்லை 1/2 ஸ்பூன் தண்ணி. பாருங்கள் 1/2 ஸ்பூன் தண்ணி போதும், ஏன்னா இது நம்ம சூடாக்கணும்னா இது கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். பாருங்கள் இது கரைய வச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறது அவன் இல்லாமல், நம்ம அடுப்பு மேலே அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இது கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் கேக் கூட ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் 40 நிமிஷம் வச்சுருந்தேங்க, 180 டிகிரியில் வந்து அவனில். ஒரு அவன் ஒரு டைமிங்ஸ் இருக்கும், அதனால் நான் இந்த டைமிங்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க அவனுக்கு தக்கதாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம உல்ட்டா பண்ணி இப்படி தட்டிட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துச்சு. ஏன்னா கீழே பட்டர் பேப்பர் போட்டதுனால நீட்டாக வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த பேப்பர் எடுத்துடலாங்க, மறந்து நம்ம அப்படியே விட்டுட்டால் அந்த கேக்கரோட சாப்பிட வேண்டியதா, அதனால் ஞாபகம் வச்சு இந்த பட்டர் பேப்பர் எடுத்துடுங்க. இப்போ நம்ம இந்த கேக் வந்து உல்ட்டா பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி. பாருங்கள் இதெல்லாம் மேலே வந்து நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கேக்கு, ஹார்டாக. நம்ம அதெல்லாம் கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கட் பண்ணாதான் நம்மளுக்கு கேக்கு சாஃப்டாக வரும். கொஞ்சம் கேக்கு வேஸ்ட் ஆகிடுங்க சைடில் இல்லை, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேறு எதனா பண்ணிக்கலாம். பாருங்கள் சைட்ஸில் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா இதெல்லாமே கிறிஸ்பாக இருக்கும். நம்மளுக்கு கட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம கேக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு சாஃப்டாக இருக்காது. ஹனி கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே லேயர் எடுத்துட்டோம். நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துக்காதீங்க, எல்லாம் கரெக்டாக லெவலாக இருக்கான்னு சொல்லி. கொஞ்சம் அன்இவனாக இருந்தால் பரவாயில்ல. பாருங்கள் குத்தம் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி 4 ஸ்பூனில் வந்து நீங்கள் ஓட்டை வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம எந்த சிரப் ஊற்றுறோம் இல்லை அந்த சிரப்பெல்லாம் உள்ளே இறங்கும். பாருங்கள் இப்போது இந்த ஹனி சுகர் மிக்ஸ் பண்ண சுகர் சிரப் வந்து நம்ம போட்டுக்கிறோம். பாருங்கள் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஊற்றும் போது அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும் கேக்கு. ஏன்னா நம்ம தாராளமாக இந்த சுகர் சிரப் ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம சுகர் வந்து இந்த கேக்குக்கு கம்மியாக போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாமே காலி பண்ணிவிடுங்க போட்ட சுகர் எல்லாமே.
பாருங்க இப்போ நம்ம ஜாம் தடவிக்கல மேல பாருங்க நல்லா கரஞ்சிடுச்சு ஜாம் பாருங்க நீங்க இந்த கேக் வந்து ஆறன பிறகு தான் இதெல்லாம் போடணும் ஏனா ஹீட்டா இருந்தா அது மறுபடி கரையும் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஜாம் பிரெட்க்கு ஜாம் பட்டர் போடுறோம் கத்தி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருந்தா நீங்க எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் போட்டுக்கல காஞ்ச கொப்பரி பொடி இது இது போடும்போது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி கோகோனட் போட்டுக்கோங்க பாருங்க எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நீங்க ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம எம்மியான டேஸ்டான ஹனி கேக் பேக்கரியில கிடைக்கிற காட்டிலும் நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் இந்த வீட்டில் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரிய போது பாருங்கள் நான் கட் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய போது பாருங்கள் சூப்பராக வருங்க நீங்கள் ஒரு டைம் வீட்டில் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டிலையே பண்ணி சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் விடுற வீடியோ உங்களுக்கே முதல் வந்து சேரும்